ஹாய் இது மணி நம்ம ஜிடி கான்ஸ்டபிள் ப்ரீவியஸர் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஃபோர்த் பார்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் டார்க் பிளானட் டேஷ் இஸ் அ லார்ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த எஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டார்க் பிளானெட்டில் வந்து இந்த எஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் எது வந்து லார்ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு டார்க் பிளானெட் அப்படின்னா வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா குறு கோல்கள் இல்லை குட்டக்கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரையும் ப்ளூட்டோவும் வந்து ஒன் ஆஃப் த கோல் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் இருந்துச்சு சோலார் சிஸ்டமில் எப்படி பூமி புதன் வெள்ளி வியாழன் அப்படிலாம் இருக்கோ அதே மாதிரி ப்ளூட்டோவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை வந்து டுவார் பிளானெட்ஸில் சேர்த்துட்டாங்க ஸோ இப்போ என்னென்ன டுவார் ப்ளானட்ஸ் இருக்குன்னா மொத்தம் அஞ்சு இருக்குது ப்ளூட்டோ எரிஸ் செரிஸ் மேக்மேக் ஹெமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பிளானட்ஸ் இருக்குது ஸோ இது வந்து குறுங்கோல்கள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஷனில் கொடுத்துருக்கதை பார்ப்போம் யூரோப்பா அப்படிங்கிறது வந்து ஜூபிட்டரோட ஒன் ஆஃப் த சேட்டிலைட் ட்ரிட்டான் அப்படிங்கிறது வந்து நெப்டியினோட ஒன் ஆஃப் த சேட்டலைட் டைட்டன் அப்படிங்கிறது வந்து சேட்டனோட ஒன் ஆஃப் த சேட்டலைட் ஒவ்வொரு பிளானட்டுக்குமே ஒவ்வொரு சேட்டலைட்ஸ் இருக்குது ஓகேவா நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக சேட்டலைட் அனுப்புறோம் இல்லையா இங்கேருந்து இப்போ ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு சேட்டிலை நம்ம அனுப்புறோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் சேட்டலைட் நேச்சுரலாக இருக்க சேட்டிலைட் வந்து நம்ம எர்த்துக்கு வந்து நம்ம மூன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் பேர் வைக்க போதுல ஜூபிட்டருக்கு தான் வந்து நிறையா பிளானட்ஸ் இருக்குது அதில் கேனிமேட் அப்படிங்கிற அந்த சேட்டலைட் தான் வந்து இருக்கிற எல்லா சேட்டலைட்டோட மிக பெரிசு ஓகேவா அதுக்கப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கொடுத்துருக்க அந்த டைட்டன் அப்படிங்கிறது தான் ஓகேவா சர்ட்டனில் லார்ஜஸ்ட்னா ஃபஸ்ட் லார்ஜஸ்ட்னா டைட்டனு மொத்த சோலார் ஃபேமிலிலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து டைட்டன் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜேட்லி அனவுன்ஸ்ட் இந்த த டுவெண்ட்டி எயிட்டின் பட்ஜெட் தட் த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் டு ரைஸ் டேஷ் பை இஷ்யூய் பாண்ட்ஸ் விச் ஆர் ஃபாட் ஆஃப் டூ பாயிண்ட் ஒன் ஒன் லேக் க்ரோர் பேக்கேஜ் ஸோ அருண்ஜேட்லி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பட்ஜெட்டில் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்காண்டி டூ பாயிண்ட் ஒன் ஒன் லேக் பேக்கேஜ் வந்து ஒதுக்கியிருக்காங்க லேக் க்ரோர் பேக்கேஜ் ஒதுக்கியிருக்காங்க அதில் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க எண்பதாயிரம் கோடி ஓகேவா ஸோ இந்த பட்ஜெட் செஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் அப்போ அந்த பட்ஜெட் வர மொத்தத்தில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸை மட்டும் பார்த்து வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் விச் எலமெண்ட் டிஸ்பிளேஸ்ட் இன் சிக்ஸ்த் பீரியட் அண்டு டூ ஏ குரூப் ஆஃப் பீரியடிக் டேபிள் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரியம் லெட்டு ஸ்டோரியம் டெலோர்ரியம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பீரியாடிக் டேபிள் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க மொத்தம் வந்து ஏழு பீரியட் இருக்குது ஓகேவா அதாவது வந்து காலம் காலமாக இருக்கிறது வந்து குரூப்னு சொல்லுவோம் ரோவா இருக்கிறது வந்து பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ மொத்தம் வந்து பதினெட்டு காலம் இருக்கு ஸோ அப்போ பதினெட்டு பீரியட் பதினெட்டு குரூப்ஸ் இருக்கும் பீரியட் பார்த்தீங்கன்னா ஏழு தான் இருக்கும் ஓகேவா அது வந்து ரோ மொத்தம் ரோவா இருக்கிறதுனால அது வந்து ஏழு தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன கொஷின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டூ ஏ அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு இல்லையா அந்ததுல வந்து சிக்ஸ்த்து பீரியட்லேயும் அதாவது வந்து ரோ நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு சொல்லி மூணுன்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு ஆறாவது ரோ டூ ஏ அப்படின்னு சொல்லி நம்ம டேபிளில் நார்மலாக வந்து ஒரு எலமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏ அப்படின்னு இருக்கிறது வந்து அல்கலை மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைட்ரஜனை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் வந்து அல்கலை மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்திங்கன்னா கார உலோகங்கள் அப்படின்னு அதாவது டூ ஏ அப்படிங்கிறது வந்து அல்கலை நெர்த்து மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா வந்து தமிழில் காரமண் உலோகங்கள் ஓகேவா அதே மாதிரி எயிட்டீன்த் குரூப் லாஸ்ட் குரூப் ஒன்று இருக்கும் ஓகேவா அந்த எயிட்டீன்த் குரூப் பார்த்தீங்கன்னா அதை வந்து எயிட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதாவது வந்து குரூப்புக்குமே நேம் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் வந்து எயிட்டீன் இருக்குது ஆனால் அதில் குரூப்போட நேம்னு பார்த்திங்கன்னா ஒன் ஏ டூ ஏ த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக குரூப் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூ ஏ அப்படின்னு சொல்லி குரூப் கொடுத்துருக்காங்களா ஆக்சுவலாக அது வந்து டூ தான் ஓகேவா ஸோ அந்த மாதிரி எயிட்டீன்த்தோடைய குரூப் பார்த்திங்கன்னா அதோடைய குரூப் நேம் வந்து எயிட் ஏ ஸோ அதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நோபிள் கேசஸ் ஓகேவா ஹீலியம் கிரிப்டான் கிரிப்டான்ஜனான் இந்த இது ஃபுல்லாக இருக்கிறது வந்து நோபிள் கேசஸ் அது வந்து அருமன் வாயுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இந்த லேந்தனைட்ஸ் ஆக்சி ஆக்டினைட்ஸ் இருக்குது அட்டாமிக் நம்பர் ஃபிஃப்டி செவன்லேருந்து செவன்ட்டி ஒன் வரையும் இருக்கிற எல்லா உலோகங்களும் வந்து எல்லா கெமிக்கல்ஸும் வந்து லேந்தனைட்ஸ் அப்படின்னு வரும் எயிட்டி நைன்லேருந்து ஒன் நாட் த்ரீல வரையும் இருக்கிற எல்லா கெமிக்கல்ஸும் வந்து ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பீடெடிக் டேபிளை சுற்றி இருக்கிற சில ஃபேக்ஸ் மட்டும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இந்த ப்ரிஃபிக்ஸ் டேஸ் இஸ் ஈக்குவல் டு த ஃபேக்டர் ஆஃப் டென் டு த பரா மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எந்த வேல்யூ வந்து டென் டு த பரா மைனஸ் ஃபிஃப்டீனுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி சொல்லுவோம் இப்போ வந்து கிலோகிராம் அப்படின்னா நம்ம வந்து மூணு ஜீரோ போகிறோம் டென் டு தவரா ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து டென் டோரா மைனஸ் ஃபிஃப்டீனுக்கு என்ன போகிறோம்னு கேட்குறாங்க ஃபெம்டோ ஓகேவா ஸோ நான் இப்போ வந்து பேசிக்லேருந்து அதாவது வந்து டென் ஹண்ட்ரட் அப்படிங்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் ரிவர்ஸில் சொல்கிறேன் ஓகேவா ஸோ வந்து டெக்கா அப்படின்னா டென்னு ஹெக்டானா டென்டு த பவர் ஆஃப் டூ கிலோனா த பவர் ஆஃப் த்ரீ மெகானா டென்டு த பவர் ஆஃப் சிக்ஸ் ஜிகானா டென் டு தவர் ஆஃப் நைன் டெரானா டென் டு த பவர் ஆஃப் டுவெல் பீட்டானா டென் டு த பவர் ஆஃப் ஃபிஃப்டீன் எக்ஸானா டென் டு த பவர் ஆஃப் எயிட்டீன் ஓகேவா ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம நம்ம வந்து டிவைடட் பை அதாவது வந்து நம்ம ஹண்ட்ரடை வந்து இல்லை தௌசண்டை வந்து ஒன் பையில் போட்டோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டிசி அப்படின்னா டெண்டு த பவர் ஆஃப் மைனஸ் ஒன் சென்டினா டென்டிதப் பிற மைனஸ் டூ மில்லினா டென்டுத பராக மைனஸ் த்ரீ மைக்ரோனா டென்டுத பராக மைனஸ் சிக்ஸ் நானோனா டென்டுத பராக் மைனஸ் நைன் பிகானா டெண்டு தூரம் மைனஸ் டுவெல் ஃபெம்டோனா த பவர் ஆஃப் மைனஸ் ஃபிஃப்டின் அதுக்கப்புறம் அர்த்தோனா த போர் ஆஃப் மைனஸ் எயிட்டீன் இது எல்லாமே வந்து மீட்டர் அப்படிங்கிற ஒரு கன்வெர்ஷனில் இருக்குது ஓகேவா இப்போ வந்து டென்டப்போரா மைனஸ் டூ அப்படின்னா சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னனால டென்டுத ஆஃப் மைனஸ் டூன்னு சொல்லி போடுவோம் ஓகேவா மீட்டரில் மென்ஷன் பண்ண முறத்தில் டென்டுத பராக மைனஸ் டூ மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் சென்டிமீட்டரில் இருக்கும் போதில் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரியா ஸோ அந்தது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ரோம்பிக் சல்ஃபர் இஸ் ஏ கிறிஸ்டலைன் இன் நேச்சர் அண்ட் இன் ஷேப் ஸோ ரோம்பிக் சல்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிறிஸ்டலாக இருக்குது அந்த கிறிஸ்டல் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டெட்ரா ஹெட்ரானா டோ டெக்கா ஹெட்ரானா இருக்கா ஸ்கொயர் பிரமிடா இருக்கா இல்லை ஆக்டோ ஹெட்ரானா இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ டெட்ராஹெட்ரான்னு பார்த்திங்கன்னா வந்து சிஹெச் ஃபோர் என் த்ரீ ஹெச் டூ இது ஃபுல்லாமே வந்து டெட்ராஹெட்ரானுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா அதாவது அமோனியம் கிறிஸ்டலாக இருக்குது இல்லை வாட்டர் கிறிஸ்டலாக இருக்குது அப்படின்னா வந்து அதோடைய மாலிக்கலுடைய அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரான் ஷேப்பில் இருக்கும் அதேது டோர் டெக்காக ஹெட்ரான் அப்படின்னா வந்து டுவல் ஃபேஸஸ் ஓகேவா பன்னெண்டு ஃபேஸ் இருக்கும் அது வந்து ஹாலோ ஹாலோசிஎஸ் டூ சிஓஎஸ்டூ கொபால்ட் சல்ஃபைட் இருக்கா இப்போ கொபால் சல்ஃபைடுடைய மாலிகுல் அந்த கிறிஸ்டலினுடைய ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் டெக்கா ஹெட்ரான் வரும் ஓகேவா ஸ்கொயர் பிரமிடுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோமின் பென்டா ஃப்ளோரைடு அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஆக்டா ஹெக்ட்ரானுக்கு வந்து எட்டு ஃபேசஸ் இருக்கும் அதுக்கப்புறம் டைமண்ட் அந்த ஆலம் இதெல்லாம் வந்து ஆக்டா ஹிட்ரனுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ இந்த ரோமிக் சல்ஃபரும் வந்து ஆக்டா ஹிட்ரனுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் ஸோ அடுத்த கொஷின் போகலாம் எயிட்டி சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் டூ இன்சர்டட் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் அமெண்டமெண்ட் எயிட்டி சிக்ஸ் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதை பற்றி பேசுது அப்படின்னா வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு த சில்ட்ரன்ஸ் பிட்வீன் சிக்ஸ் டூ ஃபோர்டீன் ஆறுலேருந்து பதினாறு வயசு வரையும் இருக்க குழந்தைங்களுக்கு கம்பல்சரியாக எஜுகேஷன் கொடுக்கணும் அது வந்து ஒரு ஃபண்டமெண்ட் ரைட்டுன்னு சொல்லி அதை வந்து டுவெண்ட்டி ஒன் ஏல வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க அது எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலயமா எயிட்டி சிக்ஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்தது மூலிமா ஓகேவா கான்ஸ்டியூஷன் அமன் என்ன என்ன திருத்தம்னா என்ன சட்டம்னா என்ன அப்படிலாம் சொல்லி முன்னாடி உள்ள பார்ட்ஸில் பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அது தெரியணும்னா ஸோ இப்போ ஆப்ஷனில் இருக்க மிச்சதை பார்க்கலாம் ஃபஸ்ட் என்னது டு ரெடியூஸ் அ ஓட்டிங் ஏஜ் ஃப்ரம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டு எயிட்டீன் இயர்ஸ் ஸோ முன்னாடி வந்து எப்படின்னா இருபத்தோரு வயசுலாம் வந்து ஓட்டு போகிற உரிமை இருந்துச்சு அதை பதினெட்டு வயசுக்காக குறைச்சிட்டாங்க யார் பீரியட்னா ராஜீவ்காந்தி அவங்க பீரியடில் எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுனா அறுபத்தொன்றாவது சிஏ அறுபத்தொன்னாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இருபத்தொரு வயசு இருக்கிறத பதினெட்டு வயசாக குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து பஞ்சாயத்ராஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜை வந்து லெவன்த்து ஷெடியூலில் நம்ம இப்போ வச்சிருக்கோம் அதே இது பின்னாடி நாலாவது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்களா ஆஃப் நகர்பாலிகாஸ் அண்ட் முனிசிபாலிட்டின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முனிஸ்பாலிட்டியை வந்து நம்ம டுவெல்த் ஷெடியூலில் வச்சிருக்கோம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்ஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு ராஜ் வந்து செவன்ட்டி தேர்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட் நைன்டீன் நைன்ட்டி டூவில் அதை அதை பண்ணியிருப்போம் அடுத்தது வந்து செவன்ட்டி ஃபோர்த்து கான்ஸ்டியூஷன அமெண்ட்மெண்ட் அதுவும் நைன்டீன் நைன்ட்டி டூவில் தான் ஓகேங்களா ஷெட்யூல் பஞ்சாயத்து ராஜ் வந்து லெவன்த்து ஷெட்யூல் அதே பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் பார்ட் ஆர்ட்டிகிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ அது வரையும் இந்த பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசியிருக்காங்க இப்போ முனிசிபாலிட்டிக்கு வருவோம் முனிசிபாலிட்டி வந்து டுவெல்த்து ஷெடியூலில் வச்சுருக்காங்க பார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்த் ஏ அந்த பார்ட்டில் இருக்குது அதில் இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பியிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் இசட் இது வரையும் இருக்கிறது ஃபுல்லாமே முனிசிபாலிட்டிஸ் பற்றி பேசுது இந்த முனிசிபாலிட்டி கீழே தான் வந்து நகர்பாலிக்கா அதுக்கப்புறம் முனிசிபல் கவுன்சில் அதுக்கப்புறம் முனிசிபல் கார்பரேஷன் அப்போலாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த ராஜ் அப்படிங்கிற சுற்றி வந்து ஒரு ரெண்டு ஃபேக்ட் இருக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது பஞ்சாயத்ராஜுங்கிறது வந்து நம்ம ஷெட்ல கொண்டு வந்துட்டோம் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே வந்து பீகார் அந்த ஸ்டேட் அசம்பிளி வந்து அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க பஞ்சாயத்ராஜ்ங்கிறது வேணும்னு சொல்லி அதை அதை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கே பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தானில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு பஞ்சாயத் ராஜ் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா வந்து அது வந்து ராஜஸ்தானில் இருக்கிற நாகூர் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டெலாம் அது வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இதை சுற்றி இருக்கிற ஃபேக்ட்ஸு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நேம் த அடில் ஷகி ஜென்ரல் ஹூ ஆர்ஸ் ஸ்கில்டு பை சிவாஜி அண்ட் ஹிஸ் சோல்ஜர்ஸ் ஆஃப்டர் தர் மீட்டிங் அட் த ஃபுட் ஆஃப் பிரதாப்காட் ஃபோர்ட் ஸோ எந்த ஒரு ஜென்ரல் வந்து அடில் ஷாகியோடைய ஜென்ரல் வந்து சிவாஜினால் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஸோ அது பார்க்கலாம் இப்போ சிவாஜி சுற்றி இருக்கிற ஃபேக்ஸ் பார்த்தோம்லாம் ஆயிரத்தி அறநூத்தி முப்பதில் பிறந்திருக்காரு ஐம்பது வருஷம் வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி அறநூத்தி எண்பதில் அவர் இறந்துருக்காரு ஸோ அம்மா அப்பாலாம் வந்து சி ஜிஜாபாய் சாஜி போன்ஸ்லே இவர் வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு பார்த்தா குரு ராமதாஸ் அதே இது இவர்களை எடுத்து வளர்த்தது இவருடைய இவருக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தது போர்க்கள பயிற்சியெலாம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மென்டர் அப்படின்னா வந்து தாதாஜி கொண்டதேவ் ஓகேவா ஸோ இப்போ இந்த கொஷின் ரிலேட்டடான சில ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறில் வந்து இவர் வந்து ரெண்டு ஃபோட்டோ பிடிக்கிறார் அந்த பிரதாப்கர் ஃபோட்டு இப்போ நான் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த பிரதாப் காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அந்த ஃபோட்டோயும் தோர்னா அப்படிங்கிற போட்டோயும் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறில் பிடிக்கிறாரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் சுல்தானா பீஜாபூர் யார்னா அலி அடில் ஷா ஓகேவா இதில் சொல்லியிருக்காங்களா அந்த அடில் ஷாகி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவர் தான் ஸோ அந்த அடி அலி அதி அடில் ஷாவோட சண்டை போட்டு ஜெயிச்சிடுறாரு சிவாஜி ஜெயிச்சிட்றாரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் அதுக்கப்புறம் வந்து அந்த அலி அடில் ஷா என்ன பண்ணுறாரு அவருடைய ஜென்ரல் ஒருத்தர் ஓகேவா அவருடைய ஜென்ரலை வந்து அம்பாசராக அனுப்பி வைக்கிறார் அம்பாசிடர் அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் சிவாஜியை வந்து ரகசியமாக கொல்றதுக்கு வந்து டைகர் கிளாஸுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த புளி கை மாதிரி வந்து கையில் வந்து நகை மாதிரி நம்ம பெரிய நகை மாதிரி போட்டுருக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் முடியல சிவாஜி வந்து இவரை கொன்றார் இந்த அஃசலுக்கான கொன்றார் ஓகேவா ஸோ இது பேக்ரவுண்ட் ஸ்டோரி இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போதுல நல்லது ஆயிரத்தி அறநூற்றி அறுபதில் வந்து மறுபடியும் வந்து கவர்னர் ஆஃப் டெக்கான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் சைஷ்டா கான் அப்படின்னு ஒருத்தவர் ஓகேவா அவரை யார் அனுப்பி வச்சார் அப்படின்னா வந்து அவுரங்கசீப் அனுப்பி வச்சிருக்காரு ஓகேவா ஸோ இந்த அப் கான் அப்படிங்கிறவர் வந்து யார் அனுப்பிச்சா அலி அலி அடில் ஷா அப்படிங்கிறவர் அனுப்பி வச்சார் சைஷ்டா கான் அனுப்பிச்சது வந்து அவுரங்கசீப் இதெல்லாம் யாருக்குனால் சிவாஜிக்கா போஸ்ட்டார் ஓகேவா ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து சில பிரச்சனை வந்திருக்கு இவருக்கு சிவாஜிக்கு வந்து பூனாங்கிறது வந்து இழந்துட்டார் ஆனால் சூரத் அந்த அகமது அகமது நகரை வந்து கைப்பற்றிடுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபதுக்கு அப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சில் சிவாஜிக்கும் ராஜா சி ஜெய்சிங்க்கும் சண்டை வருது அந்த ராஜா சிங் ஜெய் வந்து அவுரங்கசீப் தான் அனுப்பிச்சிருப்பாரு ஓகேவா ஸோ அதில் வந்து ஜி சிவாஜி தோத்துடுறாரு ஸோ தோத்தனால ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது ட்ரீட்டியா புறந்தூர் அப்படிங்கிற ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அந்த ட்ரீட்டில் என்னென்னா சிவாஜி அண்ட் அவருடைய பையன் சம்பாஜி ரெண்டு பேருமே வந்து அவுரங்கசீப்பை வந்து அவருடைய அவையில் வந்து பார்க்கணும் டெல்லிக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒப்புதலாக இருக்குது ஸோ அடுத்த வருஷம் அந்த ட்ரீட் நடந்த அடுத்த வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறில் சிவாஜி அண்ட் சம்பாஜி போகும்போதில் இவங்களை வந்து கைது பண்ணிடுறாங்க அதில் தான் வந்து சம்பாஜி மாட்டிப்பார் சிவாஜி வந்து தப்பிச்சு வந்துடுவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி பேட்டில் ஆஃப் ஷால்கர் அப்படின்ட்டுருக்கு இதிலே வந்து சிவாஜி தான் ஜெயிக்கிறாரு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி இந்த சன் சத்ரபதி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து ராய்கர் ஃபோர்ட்டில் வந்து அவருக்கு அவரே முடிச்சு விட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் இறந்துடுறார் ஓகேவா ஸோ இந்த சிவாஜி பற்றி பேசினால அவருக்கு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் வந்து நான் சொல்லிட்டேன் எல்லா ஃபேக்ஸையும் சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ இப்போ அடுத்த கொஷின் போகலாம் இந்தியா வாஸ் டிவிட் பை கிரிக்கெட் டீம் ஃப்ரம் விச் கண்ட்ரி இந்த ஃபைனல் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்டின் உமன்ஸ் டி டுவெண்ட்டி ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு சிஏ தான் ஸோ இது அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு புக்கு ஹூ ரோட் த புக் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் இஎஃப் சுமேஷர் அப்படிங்கிற ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க இதுவும் புக்ஸ் அண்ட் ஆத்தர் தான் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இந்த எல்லா கொஷின்லேயும் வந்துகிட்ருக்கு நான் சொன்னேன் ஸோ இந்த இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பர் வந்து எந்த இதுக்கு அவங்க வந்து நிர்ணயிச்சிருக்காங்க எம்எஸ்பி வந்து எந்த இதுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸோ இதையும் அடுத்தது பார்க்கலாம் விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் நாட்டிய பிரிட்ஜ் அக்ராஸ் த பிரம்மபுத்திரா ஸோ எந்த பிரிட்ஜு வந்து பிரம்மபுத்திராவுக்கு அக்ராஸில் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ மிச்ச மூணுமே வந்து பிரம்மபுத்திராவுக்கு அக்ராஸ்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் கோலியா பொம்பரு சேது நார நாராயணன் சேது பொகிபில் பிரிட்ஜ் இந்த மூணுமே வந்து பிரம்மபுத்திராவுக்கு அக்ராஸில் கேட்டியிருக்காங்க ஸோ அந்த மகாத்மா காந்தி சேது அது வந்து எங்கன்னா கங்கா ரிவருக்கு அக்ராஸில் கேட்டியிருக்காங்க பீகாரில் இருக்குது இந்த பொகிபில் பிரிட்ஜ் தான் வந்து லாங்கஸ்ட்டு ரயில் கம் ரோட் பிரிட்ஜ் ஓகேவா அதாவது வந்து கீழே வந்து ரயில்வே ட்ராக் இருக்கும் மேலே வந்து ரோடு இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து லாங்கஸ்ட் இன் இந்தியாவில் வந்து இருக்கிறது வந்து அசாமில் இருக்குது பொகிபில் பிரிட்ஜ் ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் போகலாம் டேஷ் மசல் ரன்ஸ் ஃப்ரம் த லோயர் லெக் போன்ஸ் திபியா அண்ட் ஃபிபுலா டு த ஹீல் ஸோ கால் முட்டி அந்த இதுலேருந்து திபியாங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கொஷினில் பார்த்தோம் திபியா போன் வந்து முட்டிலிருந்து கீழே கணுக்கால் வரையும் இருக்கிற போன் தான் செகண்டில் லாங்கஸ்ட் போன் இன் பாடி ஸோ அந்த திபியாவையும் வந்து ஹீலையும் குதிங்காலையும் கனெக்ட் பண்ணுற மசில் எதுன்னு கேட்குறாங்க சோலியஸ் ஓகேவா ஸோ இந்த மசில் ரிலேட்டடான சில என்னென்னா மசிலில் வந்து டைப் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் இருக்குது ஸ்ட்ரியேட்டட் மசில் அன் அன்ஸ்டிரியேட்டட் மசில் அதுக்கப்புறம் வந்து கார்டியாக் மசல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரனாக்ஸ் லிம்பு டங்கு இந்த இதில் இருக்கிற மசெல்லாம் வந்து ஸ்டிரியேட்டட் மசில் ஓகேவா ஸ்கெலிடல் மசல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே அன்ஸ்டிரியேட்டட் அப்படின்னா வந்து பிளட் வசல்ஸு அதுக்கப்புறம் பிளாடரு அலிமெண்ட்ரி கேனலில் இருக்கிறலாம் வந்து இந்த அன்ஸ்டிரியேட்டட் மசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கார்டியாக் மசில் வந்து ஒன்றே தான் இருக்குது அது வந்து ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் உள்ள கொஷின் பார்க்கலாம் கங்குவார் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவலாக விச் ஸ்டேட் ஸோ எந்த ஃபெஸ்டிவல் இதெல்லாம் படிக்கணும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸோ சிக்கிமில் வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் கொண்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க அந்த ஃபெஸ்டிவலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல் பார்க்கலாம் லூசுங் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து சிக்கிமோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஒர்க்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம்னா அது மாதிரி வந்து செலிப்ரேஷன் ஆஃப் ஃபார்ம் ஒர்க் கொண்டாடுற பண்டிகை வந்து சிக்கிமில் லோசர் அதுக்கப்புறம் தீபாவளி ஆஃப் சிக்கிம் வந்து தினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மங் மங்கன் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது அது வந்து மியூசிக் ஃபெஸ்டிவல் ஓகேவா ஸோ இப்போ சிக்கிமில் பார்த்துட்டோம் எம்பியில் வந்து முக்கியமான மத்திய பிரதேசத்தில் முக்கியமான ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா லோக்ரங் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா லோகிரி அண்டு பைசாகி ஓகேவா ரெண்டுமே வந்து ஃபார்மர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஓகேவா அந்த லோகிரியும் பைசாகியும் வந்து நம்ம பொங்கல் பண்டிகை மாதிரி தான் இருக்கும் அது வந்து பஞ்சாபுக்கு ஸோ கங்கூர் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானுடைய ஃபெஸ்டிவல் அடுத்த கொஷின் போகலாம் நேம் த தாதா சாஹேப் பால்கே அவார்டு ரிசிப்டன் ஹூ ஆஸ் பெட்டர் ஒன் அஸ் ஹெர் ஸ்டேஜ் நேம் சுலோசனா ஸோ சுலோசனாவுக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே விருது கொடுத்தாங்க அவங்க வந்து யாருக்கு கொடுத்தாங்க அவங்களுடைய ஸ்டேஜ் நேம் வந்து சுலோசனை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரிஜினல் நேம் இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ ரஜினிகாந்துக்கு பார்த்தீங்கன்னா சிவாஜி தான் அவங்களுடைய ஒரு ஒரிஜினல் நேம் பட் ஸ்டேஜ் நேம் வந்து ரஜினிகாந்த்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம் கேட்குறாங்க ரூபி மேயர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து சாஹேப் வாங்கினது வந்து ரஜினிகாந்த் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆஃப்டர் த ரெடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் சம் ஐட்டம்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஜனவரி டுவெண்ட்டி நைன்டின் விச் ஐட்டம் இஸ் ஸ்டில் இன் டுவெண்ட்டி எயிட் ஸ்லாப் ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஜிஎஸ்டியில் வந்து மொத்தம் நாலு ஸ்லாப் இருக்கு ஆக்சுவலாக அஞ்சு ஸ்லாப்னு சொல்லுவாங்க ஜீரோ பெர்சென்டேஜ் சேர்த்தோம்னா அஞ்சு ஸ்லாப் சேர்க்கலன்னா நாலு ஸ்லாப் இருக்குது ஸோ அதில் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அப்போ முதல்ல சில சேஞ்சஸ் கொண்டு வாங்குவாங்க சிலதை வந்து அதிகமான வரி போடுவாங்க சிலதை வந்து ஒவ்வொரு ஸ்லாப்லேருந்து குறைப்பாங்க ஸோ அப்படி இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுத்த முடிவு வந்து குறைச்சதில் எந்தது வந்து குறைக்காமல் இன்னும் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஸ்லாப்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிமெண்ட் அப்படிங்கிறதான் இருக்குது ஓகேவா

பண்டிகை கொண்டாடுவாங்க அது என்னென்னு கேட்குறாங்க மிம் குட் அப்படிங்கிற ஒரு பண்டிகை ஓகேவா ஸோ மிச்சம் இருக்க பண்டிகையில் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் சுமோ ஹெலிக் கெலிராக் அப்படிங்கிறது வந்து ஒடிசாவுடைய ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறம் வந்து பிஜா பந்து அப்படிங்கிறதும் வந்து ஒடிசாவுடைய ஃபெஸ்டிவல் தான் அது வந்து முக்கியமாக வந்து அந்த கோயா ட்ரைப் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அதாவது மலைவாழ் மக்கள் கோயா அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்க கொண்டாடுற ஃபெஸ்டிவல் தான் இந்த பிஜா பந்து அதுக்கப்புறம் வந்து செக்ரினி அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குல்ல ஸோ அது வந்து என்னென்னா நாகாஸ் ஆஃப் நாகாலாந்து நாகாலாந்தில் வந்து நாகாஸ் உடைய அந்த ட்ரைப் தான் அதிகமாக இருப்பாங்க ஸோ அவங்க கொண்டாடுற பண்டிகை தான் வந்து இந்த செக்ரி நியாய் அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த ஒன்லி ரிவர் இன் தார் டெசர்ட் தார் டெசர்ட்டில் ஒ இருக்கிற ஒரே ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா லூனி ஓகேவா ஸோ இப்போ ஆப்ஷனில் மிச்சம் இருக்கிறது பார்க்கலாம் கோமாய் அப்படிங்கிறது வந்து தபத் தப்தி ரிவர் இல்லையா தபதி ரிவர் ஸோ தப்தி ரிவருடைய ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரி தான் நீரா அப்படிங்கிறது வந்து பீமா ரிவருடைய ட்ரிப்யூட்ரி ஓகேவா பீமா ரிவர் வந்து இதில் ஓடுது மகாராஷ்டிராவில் ஓடுது அதுக்கப்புறம் துங்கபத்ராவுடைய ட்ரிபியூட்ரி தான் வந்து இந்த வரடா துங்கபத்ரா வந்து கர்நாடகாவில் ஓடுது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அனதர் நேம் ஆஃப் விச் இந்தியன் லாங்குவேஜ் ஸோ அங்கமி அங்கமிங்கிற இன்னொரு நேம் தான் வந்து மோனார் அப்படிங்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் பகத்சிங் வாஸ் கேங்கடு ஃபார் விச் ரெவல்யூஷ்னரி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏ நாற்பதுலேருந்து நாற்பது வரையுமே நீங்கள் வச்சுக்கிட்டாலுமே வந்து அந்த சிவில் டிப டிசோபிரியன் மூவ்மெண்ட் வரையுமே நீங்கள் வச்சுக்கிட்டாலுமே வந்து நிறையா வந்து அமைதியாகவும் சரி இல்லை நிறையா ரெவல்யூஷனரியாகவும் சரி நிறையா ஆக்ஷன் நடக்கும் ஸோ ஒரு பக்கம் வந்து காந்தி இவங்களாம் வந்து ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாலும் பிரிட்டிஷ்க்கு வந்து சில பேர் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக அதாவது வந்து தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம தீவிரவாதம்னா இப்போ வந்து டெரரிஸ்ட் சொல்கிறோம் பட் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வந்து விகரஸாக வந்து ஃபைட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் இருப்பாங்க ஸோ அந்த அவங்க வந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அவங்க வந்து எப்படிலாம் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து தொல்லை கொடுத்து நமக்கு வந்து சுதந்திரமாங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேசஸ் இருக்குது ஸோ அதில் ஒன் ஆஃப் த கேசஸ் தான் வந்து டெல்லி சென்ட்ரல் அசம்பிலி பாம்பிங் கேஸ் ஒன்று அதுக்கப்புறம் வந்து சிட்டகாங் ஆறுமறை ஒன்று அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஜாக்ஸனை சொல்கிறது ஒன்று அதுக்கப்புறம் கக்கோரி ட்ரெயின் ராபரி கேஸ் ஒன்று ஓகேவா ஸோ இதில் எல்லாத்திலையுமே வந்து நம்ம பகத்சிங் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க சிட்டக்காங்க ஆறுமுறையில் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க பட் மிச்சம் இருக்கிறான் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஸோ எதனால எந்த விஷயத்துனாலும் அவங்களுக்கு வந்து தூக்கு திறனை வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பகத்சிங் அதுக்கப்புறம் சுகாதேவ் ராஜ்குரு இந்த மூணு பேருமே வந்து இந்த செ டெல்லி சென்ட்ரல் அசம்மில் வந்து பாமா வந்து வீசுனதுக்காண்டி அவங்கள வந்து தூக்கில் போடுவாங்க ஸோ இவர் வந்து என்னன்னா ஃபவுண்டர்ட் நவ்ஜன் சபா நவ்ஜன் சபா அப்படிங்கிற ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து லாகூர்ல வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஆக்டா வந்து செயல்பட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கக்காரி ட்ரெயின் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்கும் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை ஆரம்பித்தவர் பார்த்திங்கன்னா வந்து பிஸ்மாயில் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு ஓகேவா ஸோ அவர் அதுக்கப்புறம் ராஜேந்திர லஹாரி சந்திரசேகர் ஆசாத் இவங்களாம் வந்து இந்த கக்கோரி ட்ரெயின் கான்ஸ்பிரசி கேஸில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனில் முக்கியமான வேலை என்னென்னா பிரிட்டிஷ்காரங்க எல்லாத்தையும் வந்து கொல்லணும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்ப்பை வந்து அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண டூ த்ரீ இயர்ஸ்லேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கக்கோரி ட்ரெயின் கான்ஸ்பிரசி இருக்கும் அது என்னென்னா பிரிட்டிஷுடைய வெல்த் வந்து அந்த ட்ரெயினில் வந்து கொண்டு போய்ட்டுருப்பாங்க பணமாக வந்து பணக்கிட்ட வந்து கொண்டு போய்ட்டு இருப்பாங்க அதை நம்ம கொள்ளையடிக்கணும் நம்ம எதிர்ப்பை வந்து அவங்கள்ட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதான் ஸோ அந்த கக்கோரி ட்ரெயின் ராபரில் வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து பிஸ்மேல் கான் ராஜேந்திரா லஹேரி சந்திரசேகர் ஆசாத் ஓகேவா ஸோ இந்தது வந்து ஒரு முடிஞ்சிருஷ்ணா அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஜாக்ஸனை வந்து கொண்டிருப்பாங்க ஸோ கொள்றதுக்கு முயற்சி நடந்திருக்கும் ஸோ அது யார் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க கிருஷ்ணகோபால் கன்வே அமர்நாத் லக்ஷ்மன் கன்ரே அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து அவர் வந்து நாசிகுடைய கலெக்டர் ஓகேவா ஸோ நாசிகுடைய கலெக்டர் வந்து ஜாக்சன் அவரை கொல்றதுக்கு வந்து கொண்டிருப்பாங்க ஸோ அந்த அந்த கேஸில் வந்து உள்ளே போனாங்களான்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக அந்த கேஸில் இவர் கிடையாது அதுக்கப்புறம் சிட்டக்காங் ஆறுமுறை ரைடு வந்து ஃபேமஸானதான் சூரியசன் அப்படிங்கிற ஒரு டீச்சர் இருப்பாங்க அவர் என்ன பண்ணணும்னா சிட்டக்காங்கிற ஒரு இடத்துல வந்து இவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களுடைய துப்பாக்கி வெடிமருந்து இதெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னென்னா ஒன்று அதை நம்ம வெடித்து அதை தகர்க்கணும் ஏன்னா அந்த வச்சு தான் நம்மளை மிரட்டுறாங்க நம்மளை ஒடுக்குறவாங்க ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அதை வச்சு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஜாலியூலா பாக் படுகொலில் நடந்துச்சு என்ன பிளான் பண்ணுவார்னா ஒன்னு அதை தக அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நிறைய உள்ளே போய்ட்டு எல்லா அந்த குண்டு துப்பாக்கி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடணும் ஸோ இந்த மாதிரி நினைப்பாங்க ஸோ அவர் பண் அவர் நினச்சால ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வெற்றியை அடைஞ்சிடுவார் ஆனால் என்னென்னா அரசாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து தூக்கில் போட்டுருவாங்க ஓகேவா ஸோ இந்த ஒவ்வொரு கேஸுக்கு வந்து என்னென்ன இதுன்னு மட்டும் சொல்கிறேன் லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அதுதான் வந்து அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பில வந்து பாம்பு போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து சிட்டகாங் ஆறுமுறை ரைடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கக்கோரி ட்ரெயின் கான்ஸ்பெரசி கேஸ் ஓகேவா ஸோ நெக் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஹூ இஸ் ஆதர் ஆஃப் சாக்ரி கேம்ஸ் சாக்ரி கேம்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வெப்சீரிஸ் ஆயிருந்துச்சு ஸோ அதோடைய ஆத்தர் யார் அதோட புக் புழுக்கு அதோடைய ஆத்தர் வந்து விக்ரம் சந்திரா ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் டேஸ் இன்ட்ரடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ரெப்ரஸன்டேஷன் இன் த இன்ஸ்டியூஷன் லைக் வைஸ் ராய் எக்ஸிகூட்டி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எந்த எ எந்த டிசிஷனாலுமே வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் எடுப்பாங்க நம்மளை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க நம்மகிட்ட வந்து எந்த வித சஜஷஷனோ எதுவோ கேட்க மாட்டாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்ட் மூலயமா வைஸ்ராயோட ராயோடய கவுன்சிலில் இந்தியன்ஸுக்கு அலோ அலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன ஆக்ட் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் சிக்ஸ்ட்டி ஒன்ல ஓகேவா ஏன்னால் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பரே உள்ளே போயிருப்பார் ஓகேவா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பரே உள்ளே போயிருப்பார் யார்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா ஓகேவா ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர் இன் வைஸ் ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அதுக்கப்புறம் இந்த தாதாபாய் நவ்ரோஜிருக்காங்களே அவங்க வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் இந்தியன் டு பிகம் மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் இந்தியன் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறது வந்து தாதாபாய் நூராட்சி இந்த மெம்பரை மெம்பரை வந்து ஒரு மெம்பர் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க அதை வந்து மூணு மெம்பராக இன்க்ரீஸ் பண்ண ஆக்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஓகேவா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஆக்டிலே வந்து அவங்க வந்து நமக்கு வந்து அந்த அதிகாரம் வழங்கிட்டாங்க வைஸ் ராக் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் கழித்து தான் வந்து உள்ளே விட்ருக்காங்க அப்படி போனவங்க தான் வந்து சத்யேந்திர பிரசாத் சென்றுக்கா ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் விச் இந்தியான் ஒன் கோல்டு மென் ஷார்ட் புட் அட்டு டுவெண்ட்டி எயிட்டின் ஏஷியன் கேம் ஸோ இது ஸ்போர்ட்ஸ்லாம் ஒரு சிஏ ஸோ இது நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அண்டட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் இன்ஃப்ளூன்ஸ் பை வேமர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜெர்மனி அதாவது வந்து இந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து என்ன மாதிரிலாம் வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் எமர்ஜென்சி பீரியடில் எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து நம்ம தடுக்கணும் எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து நம்ம ஜெர்மனிலேருந்து கடன் வாங்கியிருப்போம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் சந்திரகுப்தா சன் டான்ஸ் எக்ஸ்டெண்டட் த மௌரியன் எம்பையர் ஓவர் த என் சப்கான்ட் ஆஃப் இந்தியா ஸோ மௌரிய எம்பையருடைய இது பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா மௌரியா அதுக்கப்புறம் பிந்துசரா அதுக்கப்புறம் அச அசோகா அதுக்கப்புறம் தசரதா அதுக்கப்புறம் சம்ருதி அதுக்கப்புறம் சாலிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு வரும் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதவகன் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் லாஸ்ட்டாக இருப்பாங்க அந்த இதில் ஸோ இந்த இதில் வந்து இந்த தண்டி துர்கா இவங்கலாம் வந்து ராஷ்டிரகுட்டாவுடைய ஃபவுண்டர் இவங்க ஸ்கந்தகுப்தா வந்து குப்தா எம்பையரில் வந்து லாஸ்ட்டு கிரேட் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹரிகரா வந்து பாமினி கிங்டம் அந்த இதில் வருவாங்க ஹரிகரா புக்கா அப்படிங்கிறது வந்து பாமினி கிங்டமில் வருவாங்க ஓகேவா ஸோ ஆப்ஷனும் பார்த்தாச்சு கொஷினும் பார்த்தாச்சு இந்த செஷனில் ஏதாவது வந்து டவுட்ஸ் அண்டு சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக கிடத்துக்கு தேங்க்யூ ஸோ மச்